ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி மாவு எப்படி மிக்சியிலே அரைக்கலாம் நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். அது கூடவே 1/2 கப் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் உளுந்து எடுத்துக்கலாம். நான் மிக்சியிலங்கிறதுனால எல்லாமே கம்மியாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் கிரைண்டர்னால் எல்லாமே டபுள் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 கப் இட்லி அரிசிக்கு 1 கப் பச்சரிசி, 1 கப் உளுந்து, அதுதான் அளவு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது எல்லாத்துலேயுமே தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணி வச்சிடலாம். நான் வந்து 1/2 கப் சாதம் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். மதியம் வடித்த சாதம் இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது இல்லாமல் கூட நம்ம பண்ணலாம். சாதம் சேர்க்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் இட்லி வந்து சாஃப்டாக ஆகும். தண்ணி நல்லா சேர்த்து நம்ம வந்து 3 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். இது 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நீங்கள் 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால மாவு வந்து சூடாகும். அதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. 3.5 மணி நேரம்க்கு அப்புறம் உளுந்து வந்து நல்லா ஊறி இருக்குது. இது நல்லா கூலாக இருக்குது. அரிசியும் நல்லா ஊறி இருக்குது. இப்போ வந்து நம்ம இது ரெண்டையுமே அரைச்சிக்கலாம். நான் வந்து உளுந்து வந்து சின்ன ஜாரில் எடுத்துருக்குறேன். ஏன்னா அது வந்து கம்மியான அளவு தான், அதனால் சின்ன ஜாரே போதும். அரிசி வந்து பெரிய ஜாரில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுக்கு இப்போவே நம்ம சாதமும் சேர்த்துக்கலாம். சாதம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம ரெண்டையுமே நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி உளுந்து வந்து நல்லா அரைப்பட்டுருக்கு. ஒரு பாத்திரத்தில் உளுந்து மாவை நம்ம சேர்த்துட்டு அப்புறமா நம்ம அரிசி மாவையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடியில் வந்து உளுந்து மாவு அப்படியே இருக்கும், அதனால் நம்ம நல்லா கலந்துக்கலாம். இது நீங்கள் கையாலே கலந்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் கூட நல்லா மிக்ஸ் ஆகும். அடியில் உள்ள மாவு எல்லாம் உளுந்து மாவும் அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு. இது வந்து ஒரு நைட் ஓவர் நைட் வைங்க. அப்படி இல்லைன்னா 8 மணி நேரம் நம்ம வந்து மினிமம் வைக்கணும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு மூடி போட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ காலையில் பார்த்திங்கன்னா இது நல்லா மேலே வரைக்கும் உப்பி அதை டபுள் மடங்காக இருந்தது. நம்ம ஸ்பூனை வச்சு கலக்கி நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். நீங்கள் இட்லி தட்டில் துணி போடுங்க, அப்படி இல்லைனா எண்ணெய் தடவி இட்லி ஊற்றிக்கலாம், மாவு ஊற்றிக்கலாம். அடுப்பில் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடு பண்ணிக்கோங்க. நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டு 5 மினிட்ஸ் வேக வைக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி குக் ஆயிடுச்சு. இது இட்லி வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் கத்தி வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள். இது வந்து ஒட்டாமல் வரும். இப்போ இட்லி வெந்துருச்சு. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். இது நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.